டாக்டர் டாக்டர் பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு டாக்டர் பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு ப்ராப்ளம் என்னன்னு நீ சொல்லு அது பெருசா சிறுசான்னு நான் சொல்றேன் ஓகே டாக்டர் ஒரு பொண்ணு இருக்கா ஒரு பொண்ணு இருக்கா என்னை லவ் பண்ண சொன்னா நானும் லவ் பண்ணேன் லவ் பண்ணேன் கல்யாணம் பண்ணிக்க சொன்னா கல்யாணம் பண்ணேன் கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணுற வரைக்கும் ஒழுங்காக இருந்துக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண அன்னையிலேருந்து டெய்லி ராத்திரி என்ன பெட்ஷீட்டில் கொண்டு போயிடுறான் டெய்லி பெட்ஷீட்டுக்குள்ளே கொண்டு போயிடுறான் அப்படி இல்லை டாக்டர் இப்படி அவ்வளோ பெரிய கைகாரியா வெரி குட் வெரி குட் இது நல்ல விஷயம் தானே இதில் என்ன ப்ராப்ளம் ப்ராப்ளம் அது இல்லை டாக்டர் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்தேன்னா பிரியா ஓன் ஒரே வாந்தி வாந்தி வரைக்கும் வந்தாச்சா பெட்ஷீட்டுக்குள்ள இப்படி இப்படி போனா இப்படி இப்படி வாந்தி வரத்தானே செய்யும் அது சரி டாக்டர் இந்த பெட்ஷீட்டுக்குள்ள நடக்கிற சமாச்சாரத்துக்கும் இந்த வாந்திக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு தெரியுது அது என்னன்னு கரெக்டா கண்டுபிடிக்க முடியல நீங்க தான் வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கணும் ப்ளீஸ் Congratulations! Confirm! என்ன கன்ஃபார்ம் நீ அப்பா ஆக போற அப்ப இவ அம்மா ஆக போற நல்லா தெளிவா கேட்டுக்க முத 4 மாசம் உன் பொண்டாட்டி இன்னைக்கு வாந்தி எடுத்தா மாதிரி வாந்தியா எடுப்பா ஐயோ அப்ப என்ன பண்றது ரெண்டு கையையும் சேர்த்து வச்சு தலைய நல்லா புடிச்சிக்க உன் தலைய இல்லையா உன் பொண்டாட்டி தலைய என்ன குழந்தைய அவளே சுமந்தா கூட நீயே சுமக்கிற மாதிரி அவளுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்கணும் கிளைமேக்ஸ் ரொம்ப டென்ஷனா இருக்கும் அப்பப்ப குழந்தை வர்ற மாதிரி இருக்கும் ஆனா வராது வராதா சில டைம் அப்ப என்ன பண்ணணும் சிசேரியன் அப்படின்னா சிசேரியன் உனக்கு தெரியாதா ஆபரேஷன் வயத்த கத்தி வச்சு கட் பண்ணி குழந்தைய வெளியில இருப்பாங்க அப்ப பிள்ளை பிறக்கிறது அவ்வளவு கஷ்டமா அதனால தானப்பா சொல்றாங்க தாய தெய்வமா மதிக்கணும்னு இந்த உலகத்துல தப்பான பெண் இருக்கலாம் ஆனா தப்பான தாய் இருக்கவே முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளும் வயிற்றுல குழந்தைய சுமந்துகிட்டு இருக்க தாயும் சமம் இல்லப்பா தாய் ஒரு படி மேலதான் ஆண்டவன் நமக்கு பிறப்ப கொடுத்துருக்கலாம் ஆனா வயிற்றுல வச்சு சுமக்கல பாரு இந்த உலகத்துல தெய்வங்கள் எத்தனையோ இருக்கு ஆனா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மளோட பேசி அரவணைக்கிற தெய்வம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அதுதான் அம்மா மா மா கிஷோர் அவர் ரூம்ல இருக்கா நான் கிஷோர் பாக்கறதுல உங்களை பார்க்கதான் வந்தேன் அம்மா என்னப்பா பப்பு வயித்துல இருக்கும்போது நீங்க வாந்தி எடுத்தீங்களா என்ன கேள்வி இது கேட்டதுக்கு பதில் ஆமா எடுத்தேன் கிஷோர் வயித்துல இருக்கும்போது அவனுக்கு எடுத்தேன் அவனும் என் பையன் தானே ஆனா கிஷோர் பரவாயில்லப்பா அவனுக்கு முத 2 மாசத்துல வாந்தி நின்னு போச்சு ஆனா அந்த பப்பு பையன் இருக்கானே அவ என்ன பாடா படுத்துட்டான் முத 4 மாசம் வயித்து பெரட்டி பெரட்டி ஒரே வாந்தி கொடலே வெளியில் வர மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் 4 லிருந்து 6 வரைக்கும் வாந்தியோட தலை சுத்துல வந்து சேர்ந்துருச்சு 6 லிருந்து 8 வரைக்கும் வாந்தி தலை சுத்துலோட பித்தமும் வந்து சேர்ந்துருச்சு இன்னைக்கு நாளைக்குன்னு 10 மாசம் ஆயி போச்சு வெளியில வர மாட்டேன்னு வயித்துக்குள்ளேயே உட்காந்துட்டான் அந்த பப்பு பையன் 2 நாள்
கண்ணில் ஒரு பொட்டு தூக்கம் கிடையாது. நிக்க முடியாது, நடக்க முடியாது, படுக்க முடியாது, உட்கார முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டுப்பா. செத்து பொழிச்சேன்னு வச்சுக்கியே. அப்புறம் ஒரு வழியா சிசேரியன் பண்ணி தான் அவனை வெளியில எடுத்தோம். திருட்டு ராஸ்கல் என்ன பாடா படுத்துட்டான். இங்க பாரு என்ன. என்னப்பா என்னாச்சு? ஏன் நீ எனக்கு சாரி சொல்ற? அது இல்லம்மா, நான் கூட எங்க அம்மா வயித்துல இருக்கும் போது அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துருப்பேன் இல்லையா? உங்ககிட்ட சாரி கேட்டது மூலமா எங்க அம்மாட்ட சாரி கேட்டதா நினைச்சுக்கிறேன். எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுமா, எங்க எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருச்சுமா. அம்மா அண்ணா என்னன்னு எங்க எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருச்சுமா. இனிமே நாங்க சேட்டைய பண்ண மாட்டோமா. அம்மா கஷ்டப்படும்படியா இனிமே நாங்க சேட்டைய பண்ண மாட்டோமா. வயித்துல ஒதுக்கும் போது அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அப்ப நாங்க சேட்டை பண்ண உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு பிடிக்கும்னா நாங்க சேட்டை பண்றோம். ஆனா சேட்டை பண்ண அடிக்க கூடாது. ஆமா, எத்தனை மாசம்? 6 மாசம். ஓ, 6 மாசமா? டாக்டர் என்ன சொன்னாரு? குழந்தைக்கு க்ரோத் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அது இல்லம்மா, டாக்டர் அதை இது கூடாதுன்னு சொல்லிருப்பாரே. விச்சு எப்படி, ஒழுங்கா இருக்கானா? யா, ஹீஸ் ஃபைன். எதுக்கும் விச்சு மேல ஒரு கண்ணை வச்சுக்கோ. ஏ இல்ல, டாக்டர் வேற எது கூடாதுன்னு சொல்லிட்டாரல, அவ அங்க எங்க தப்பு தண்டான்னு போக கூடாது பாரு. சீச்சி, விச்சு ரொம்ப நல்லவர். நல்லவரு. இந்த போட்டோல இருக்காரு இந்த மனுஷன், பப்பு அப்பா. அவர் பத்தி என்ன நினைக்கிற? ஏன் அவர் பத்தி என்ன? ரொம்ப நல்லவர். இந்த நல்லவர் பண்ண காரியத்தை சொல்லட்டுமா? நான் பப்பு வயிற்றுல சுமந்துட்டு இருக்கும் போது இப்படிதான், 6 மாசம், டாக்டர் அதை இது கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த மனுஷ வீட்டுல அடிக்கிட்டு ஒழுங்கா இருந்தாரா? இல்ல, ஏத்த வீட்டுல ஒரு மாமி இருந்தா, அவளோட சேர்ந்து இவர் அடிச்சு லூட்டி இருக்கே. அப்புறம் ஒரு வழியா பப்புவை பெத்தெடுத்து என் உடம்ப கட்டுக்கோப்பாக்கி திரும்பி இந்த மனுஷனே வழிக்கு கொண்டு வர்றதுக்கு நான் பட்ட அவஸ்தை இருக்கே, என் வாயால சொல்ல முடியாது. பப்பு அப்பாவா? பப்பு அப்பா இல்ல, எல்லா அப்பாவும் அப்படிதான். இதோ இவங்க இருக்காங்க, இவங்களுக்கு ஐஸ்வர்ய ராயவே கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு வச்சுக்கோ. ஐஸ்வர்ய ராய்க்கு 6 மாசம், வீட்டுல சும்மா இருப்பாங்களா? ஏத்த வீட்டுல ஒரு மும்தாஜையோ ஷக்கிலாவையோ பின்னாடி தேடி ஓட மாட்டாங்க. அது அவங்க தப்பில்லம்மா, ஆம்பளைங்களோட ஏற்கே. ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், அன்னாசி பழம், திராட்சை பழம், எல்லா பழமும் இருக்குமா? நல்ல பழமா இருக்கு, வாங்கிக்கமா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஏத்த வீட்டுல கூட முதல்ல வேணாம்னு சொன்னாங்க, அப்புறம் பழத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஒண்ணுலயும் ஒரு டிசைன் வாங்கிட்டாங்க தெரியுமா? எடுத்த வீடு காலியா தானே இருந்துச்சு. ஓ, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? கும்பகோணத்துல இருந்து இன்னைக்குதான் ஒரு மாமி புதுசா ஷிப்ட் ஆகி ஏத்து வீட்டு குடி வந்திருக்கு. இன்னொரு மாமியா? இன்னொரு மாமி இல்லம்மா, சிவகாமி மாமி. மாமி மெட்ராஸுக்கு வந்தது, டோட்டல் கும்பகோணமே ஷிப்ட் ஆகி வந்தா மாதிரி. கண்ணு திராட்சை, கண்ணு ஆப்பிள். இப்படி நான் வளவளன்னு சொல்ல விரும்பல, என் ரேஞ்சுக்கு சுருக்கமா சொல்லணும்னா மாமி ஒரு நடமாடும் பழத்தோட்டம். மாமியோட அழகை திரும்பி பார்க்காம ஒரு ஆம்பளை போக முடியாது. திரும்பி பார்க்காத ஆம்பளையே கிடையாது, நான் இப்போதான் பார்த்துட்டு வர்றேன். இப்படி தொங்கும் பழத்தோட்டமா தெரியுற மாமிக்கு வயசு என்ன தெரியுமா? 20. மாமாவுக்கு வயசு 60. கொடுமையை பார்த்தீங்களா? பழம் பழுத்திருக்கு, பறிக்கிறதுக்கு ஆள் இல்லை. பாவம் மாமா, வெத்தலையும் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஐயோ, எனக்கு ஒன்று மட்டும் உறுதியாக தெரியும், இந்த காலனியில் இருக்கிற எவனோ ஒருத்தன் அவன் பொண்டாட்டியை விட்டுட்டு அந்த மாமியோட ஓட போறது உறுதி. ஐயோ.
கோபக்காய பார்த்திருக்கேன், பாவக்காய பார்த்திருக்கேன், அடகட்டி ஆடுகிற அவக்காய பார்த்ததில்ல. யாரு? ஐயோ பொறுங்க, உனக்கு என்ன வேணும்? பால் வேணும். வாட்? காலையில காஃபி போடுறதுக்கு பால் வேணும். புதுசா குடி வந்திருக்கேன் இல்லையா? நானும் புதுசா தான் குடி வந்திருக்கேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. பொறுங்க. பிரியா யாரு? ஐயோ இங்க யாருமே இல்ல, நீ அங்கே இரு, வராத. குரல் நல்லா இருக்கு. அம்பி யாரு? பூசாரிரா வந்திருக்கேன், பூசாரிரா வந்திருக்கேன், பூசாரிரா வந்திருக்கேன். அசமித தண்டுமா பம்பையத்தாங்க, தண்டுமா ரம்பையத்தாங்க. ஆணொன்று பெண்ணொன்று நெருங்கி வர ஆசைகள் நெஞ்சினில் ஒட்டாரா. மாமி கொஞ்சம் கீழே. மாமி இங்க. ஆ ஓகே.
கிருஷ்ணா படம் மாட்டு. ஓகே விச்சு விச்சு முருகன் படம். தங்கச்சி, உங்க வீட்டு பஜனைக்கு நான் கண்டிப்பா வரேன். டேய் டேய் தீபக் வாடா. இன்னைக்கு என்ன கிழமை? சாட்டர்டே. இன்னைக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பல, மறந்துட்டியா? பட் தீபக் எனக்கு ஏகப்பட்ட வேலை. இப்ப என்னடா வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா? டேய் இப்ப எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமாடா? காலை 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் எங்க அம்மாவுக்கு பிள்ளையா இருக்கணும், 9 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஸ்கூல்ல ஸ்டூடெண்டா இருக்கணும், சாயந்தரம் 6 மணில இருந்து நைட் 12 மணிக்கு பிரியாக்கு ஹஸ்பண்டா இருக்கணும், அவ தூணதுக்கு அப்புறம் அவளுக்கு தேவை இங்க வந்து ஆபீஸ்ல எல்லாம் முடிச்சு வைக்கணும். நான் ஒரே ஆள் வந்து எவ்வளவு கஷ்டம். ஏண்டா, அம்மாக்கு புள்ளையா இருக்க தெரியுது, பிரியாக்கு புருஷனா இருக்க தெரியுது, ஆபீஸ்ல ஸ்டாஃபா இருக்க தெரியுது, ஆனா இந்த ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டா இருக்க தெரியலையடா. டேய் தீபக் எனக்கு இப்ப என்னடா வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தர முடியுமா முடியாதா? முடியாதுடா. முடியாது 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 முடியாது. டேய் டேய் தீபக் முடியாது. டேய் என்ன
என்னை விட 3 வயசு சின்ன பையன். நீ என்னையே அடிச்சிட்டல, உன்னை என்ன பண்றோம் போர். தீபக், அந்த சின்ன பையன் என்னை மென்டல் ஹாஸ்பிட்டல் போட்டான். எனக்கு மானம் போச்சு, சொத்து போச்சு, கம்பெனி போச்சு, உனக்கு பிரியா போச்சு. இதுக்கெல்லாம் காரணமான அந்த விச்சுவன், அவன் பொண்டாட்டிய, அவன் வயிற்றுல வளர்ந்த குழந்தைய எல்லாத்தையும் மொத்தமா க்ளோஸ் பண்ணு. புருஷன் யார் தெரியுமா? அவன் ஒரு பொடிய. நீ எப்பயும் அவனை பகல பாத்திருக்கியா? பாத்திருக்கேன், கல்யாணத்துக்கு அப்புறம். ஹஸ்பண்ட் பார்த்த ஆபீஸ்ல என்ன பண்ணிட்டு இருந்தான்? கம்ப்யூட்டர்ல பொம்மை வரைஞ்சிட்டு இருந்தான். அவன் கிட்ட போய் வரும்போது பிரியாவுக்கு சன்ஃபிளவர் ஆயிலும் டாலும் வாங்கிட்டு வந்து சொல்ல சொன்னே. சொன்னியா? யா, போய் சொல்லதடா. இல்ல, உன் ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொன்னேன். நீ தானடா என் ஹஸ்பண்ட். நீ எப்படி ஹஸ்பண்ட் போய் சொல்ல முடியும்? ஏன்டா அப்படி பண்ண? என்ன பண்ணு?
பாரு, இந்த பாரு, இந்த மீதிய சொல்றேன். நீ சொன்னதால சும்மானு நான் தாலி கட்டல. சைன்ஸ் போய் கேட்டு. இந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றா, நாளைக்கு நீங்க மருந்து கண்டுபிடிச்சு சின்ன பையன் ஆகிட்டா இந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, உன் கூட ஒரு பொண்ணு 10 நாள் குடும்பம் நடத்தாலும் அவன் சொர்க்க தரஞ்சு சமோட் சொல்லி சொன்னார். அதனாலதான் கல்யாணம் பண்ணேன். கல்யாணத்துக்கு அப்புறம் சும்மா இருந்தியா நீ? டெய்லி ராத்திரி நீ எவ்வளவு கஷ்டப்படுத்துறேன், எத்தனை நேரம் கஷ்டப்படுத்துறேன். உன் கஷ்டப்பட்டுமா, எனக்கு காலைல 6 மணிலேருந்து காலைல 9 மணி வரைக்கும் எங்க அம்மாவுக்கு பிள்ளையா இருக்கணும், 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஸ்கூல்ல ஸ்டூடெண்டா இருக்கணும், சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட் 12 மணி வரைக்கும் உனக்கு ஹஸ்பண்டா இருக்கணும். நீ தூங்கினதுக்கு அப்புறம் உனக்கு தெரியாம ஹோம்ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் ஆபீஸ் போயிட்டு ஆபீஸ் ஒர்க்லாம் முடிச்சிட்டு அப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பணும். எவ்வளவு கஷ்டம், ஒரு சின்ன பையனா இருந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் நல்லா பாத்துக்கிட்டேன், உன்னையும் எங்க அம்மாவையும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நல்லபடியா கவனிச்சுக்கிட்டேன், அதை என்னைக்காவது நல்லபடியா அப்ரிஷியேட் பண்ணிருக்கியா? இன்னொருத்த வந்து சொல்லாம என்னோட இன்னபிஷன் இந்த பார் என்ன பார் இன்னொருத்த வந்து சொல்லாம என்னோட இன்னபிஷன் வச்சு நான் 8 வயசு பையன்றதை என்னைக்காவது கண்டுபிடிச்சிருக்காரு? எப்படி எனக்கு எவ்வளவு பவர் வந்துச்சு? முதல்ல கடமைக்காகத்தான் நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நல்லா உட்கார், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நானும் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். எப்ப தெரியுமா, என் குழந்தை நீ உன் வயிற்றுல சுமக்கிறேன்னு தெரிஞ்சப்ப கடவுளோட மறு உருமா எங்க அம்மா பார்த்து, எங்க அம்மாவோட மறு உருமா உன்னை பார்த்து. அதனால்தான் உன்னை குளிப்பாட்டுறதுல இருந்து சாப்பாடு ஊட்டுறதுல இருந்து தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறதுல இருந்து எல்லாம் நான் செஞ்சேன். எப்படின்னு தெரியல, நான் சின்ன பையன் தான், எனக்கு 8 வயசு தான், ஆனா எனக்கு எல்லாமே ஃபீல் ஆகுது. ஐ லவ் யூ பிரியா. நான் என்ன சொல்றேன் உனக்கு புரியுதா பிரியா? ஐ லவ் யூ பிரியா. Yeah!
கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. டிஃபன் எடுத்து வந்துடுறேன். ஓகேங்க. அம்மா பிரியா, போறேன் சொல்லு. உங்களுக்கு எப்படி தெரியும்? பகல்ல உன் கேர்ள் ஃப்ரெண்டு நீதான் நான் நினைச்சுக்கிட்டு மறந்துராம சாயந்தரம் டிஸ்கோ தெக்கு வந்துரு நீ என்கிட்டயே சொல்லிட்டு போனாடா. Dad, I have to go, Dad. Please, Dad, please. போடா போ. Bye, Dad. Bye, Mom. Bye, Dad. பாத்து போடா. Okay. அவன் போவான், போவான், பாத்து போவான். நீ போய் பெட்ரூம் ரெடி பண்ணி வை, நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன சீக்கிரமா பாத்து போமா.